அல்ஹம்துலில்லாஹி ரபில் ஆலமீன், அல்லாஹும்ம ஸல்லி அலா முஹம்மதின் வ அலா ஆலி முஹம்மதின் வ பாரிக் வ ஸல்லிம் அலைஹி. அஸ்ஸலாமு அலைக்கும் வ ரஹ்மத்துல்லாஹி வ பரகாதுஹு. வெல்கம் டு வாய்ஸ் ஆஃப் ஈமான். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? அல்ஹம்துலில்லா. அல்லாஹ் சுபானஹு வ தஆலா உங்களுக்கு நீண்ட ஆயுளையும் ஆரோக்கியத்தையும் வழங்க வேண்டும் என்று துவா செஞ்சு ஆரம்பிக்கிறேன். ஒவ்வொரு வேளை தொழுகைக்கு பின் ஓதக்கூடிய துவாக்கள் திக்ருகள் சொல்லிட்டு நிறைய இருக்குது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒவ்வொரு சந்தர்ப்பத்திலும் ஒவ்வொரு துவாக்களை திக்ருகளை நமக்கு கற்றுத்தந்துள்ளார்கள். அதில் நார்மலாக தொழுகை முடிஞ்சு நிறைய பேர் ஃபாலோ பண்ணுற ஓதக்கூடிய ஒரு திக்ரை பற்றி தான் இன்றைக்கி நான் சொல்ல போகிறேன். இந்த திக்ரு எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு திக்ரு தான். இதை நீங்கள் முறையாக ஓதுனா இன்ஷா அல்லாஹ் நீங்கள் கேட்ட துவா என்ன இருந்தாலும் சரி, அல்லாஹ் கிட்ட இந்த திக்ருகளை ஓதி நீங்கள் துவா செய்யும் போது நீங்க கேட்டது கிடைக்கும். எப்படிப்பட்ட ஒரு மன வேதனையிலையும் நீங்கள் தொழுது இந்த திக்ருகளை ஓதி துவா செய்யும் போது இன்ஷா அல்லாஹ் அத்தனை மன வேதனைகளையும் அல்லாஹ் அப்படியே லேசாக்கி விடுவான். முடியாத காரியத்தையும் இன்ஷா அல்லாஹ் முடித்து தருவான். இதை நீங்க வழக்கமாக ஓதி வந்தால் அந்த திக்ருகள் வேற எதுவுமே இல்லை, அல்லாஹ்விற்கு பிடித்தமான வார்த்தைகள். சுப்ஹானல்லாஹ், அல்ஹம்துலில்லாஹ், அல்லாஹு அக்பர். இதை தான் நார்மலாக நம்ம தொழுகை முடிஞ்சு ஓதுவோம். ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாதிரி ஓதுவாங்க. சில பேர் 10 முறை ஓதுவாங்க, சில பேர் 33 முறை 33 முறை அப்படின்னு ஓதுவாங்க. ஏன்னா இந்த ரெண்டு விதங்களிலும் ஓதலாம் சொல்லிட்டு ஹதீஸ்களில் இருக்குது. நான் இன்னைக்கு சொல்ல போகிறது சுப்ஹானல்லாஹ், அல்ஹம்துலில்லாஹ், அல்லாஹு அக்பர். இது கூட இன்னும் சின்னதாக ஒரு துவா. இதை ஒரே ஒரு முறை ஓதி நீங்கள் நிறைவு செய்யணும். இப்படி நீங்கள் ஓதி துவா செய்யும்போது இன்ஷா அல்லாஹ் நீங்கள் நாடியது நடக்கும். உங்கள் அனைத்து சோதனைகளும் விலகிடும். சில பேர் சுப்ஹானல்லாஹ் 33 முறை, அல்ஹம்துலில்லாஹ் 33 முறை, அல்லாஹு அக்பர் 34 முறை சொல்லிட்டு மொத்தமாக 100 முறையாக ஓதி துவா செய்வாங்க. நீங்கள் அல்லாஹு அக்பர் 34 முறை ஓதுறீங்களே, அதாவது சுப்ஹானல்லாஹ் 33 முறை ஓதிக்கிங்க, அல்ஹம்துலில்லாஹ் 33 முறை ஓதிக்கிங்க, அல்லாஹு அக்பர் இதையும் 33 முறை ஓதிக்கிங்க. அப்போது டோட்டலாக 99 வருது. 100வதாக நீங்கள் நிறைவு செய்ய லா இலாஹ இல்லல்லாஹ் வஹ்தஹு லா ஷரீக லஹு லஹுல் முல்கு வலஹுல் ஹம்து வஹுவ அலா குல்லி ஷையின் கதீர். இந்த ஒரு துவாவை ஒரு முறை ஓதிக்கிங்க. இப்படி நீங்க ஓதும்போது டோட்டலா 100 முறை வரும். இப்படி நாம் ஓதும்போது அந்த நொடியே அல்லாஹ் சுபானஹு தஆலா நமக்கு தரக்கூடிய கூலி என்னன்னா, அவருடைய சிறு பாவங்கள் யாவும் மன்னிக்கப்படுகின்றன, அவை கடலின் நுரை அளவு இருந்தாலும் சரியே. அதாவது இந்த மாதிரி நம்ம ஓதுனா அந்த நொடியே நம்முடைய பாவங்கள் அனைத்தையும் அல்லாஹ் சுபானஹு தஆலா மன்னிக்கின்றான். அந்த பாவங்கள்னா எப்படி, கடலின் நுரை அளவு இருந்தாலும் அந்த பாவங்கள் எல்லாத்தையும் அந்த ஒரு செகண்டே அல்லாஹ் சுபானஹு தஆலா மன்னிச்சிடுவான். பொதுவாக நம்முடைய கஷ்டங்கள் பிரச்சனைகள் எல்லாத்துக்குமே காரணம் நாம் செஞ்ச தவறுகள் பாவங்கள் தான் காரணமாக இருக்கும். இதை பற்றி நிறைய வீடியோக்குள்ள நான் சொல்லியிருக்கிறேன். இப்படி நீங்கள் 5 வேளை தொழுகை முடிஞ்சு இந்த துவாவை நீங்கள் சொல்லும்போது, இந்த திக்ருகளை கூட இந்த துவாவையே சேர்த்து நீங்கள் சொல்லும்போது அந்த செகண்டே நம்முடைய பாவங்கள் மன்னிக்கப்படுகின்றன. ஒரு நாளில் 5 வேளை இந்த மாதிரி நம்ம சொல்லும்போது 5 வேளையிலும் அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா நம்முடைய பாவங்களை மன்னிக்கின்றான், அதுவும் கடலின் நுரையளவு இருந்தாலும். அப்போது இந்த துவா எந்த அளவுக்கு ஒரு பவர்ஃபுல்லான துவா சொல்லிட்டு நாம தெரிஞ்சு வச்சுக்கணும். இப்படி தொழுகை முடிஞ்சு இந்த திக்ருகளை எடுத்து துவா ஓதின உடனே நம்முடைய பாவங்கள் இந்த அளவுக்கு மன்னிக்கப்படுகின்றன அப்படின்னா, இப்படி மன்னிக்கப்பட்டு நாம் அல்லாஹ் கிட்ட நம்ம பாவங்கள் எல்லாம் மன்னிக்கப்பட்ட நிலையில அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா கிட்ட நாம துவா செய்யும் போது அல்லாஹ் எப்படி நம்முடைய துவாக்களை ஏற்றுக்கொள்ளாம இருப்பான் அதை நாம சிந்திச்சு பார்க்கணும். அதுவும் ஒரு நாளில் 5 வேளை இதே மாதிரி நம்ம செஞ்சுட்டே இருக்கும்போது அன்னி அன்னைக்கு நாம செஞ்ச தவறுகள் எல்லாமே மன்னிக்கப்படும். பொதுவாகவே நாம உது செய்யும் போது நம்முடைய பாவங்கள் எல்லாம் மன்னிக்கப்படும். கைகளில் நம்ம உதவு செய்யும் போது கைகளால் நம்ம செஞ்ச தீமைகள் எல்லாத்தையும் அல்லாஹ் மன்னிக்கப்படுவான், மன்னிச்சிடுவான். அதே மாதிரி கால்கள் செஞ்ச பாவங்கள், கண்கள் செஞ்ச பாவங்கள், முகம் சொல்லிட்டு மொத்தமாக நம்ம சேர்த்து கழுவுறோம்ல, இதில் கண் வாய் எல்லாமே அடங்கிடும். இப்படி நம்முடைய உடல் உறுப்புகள் செய்த பாவங்கள் எல்லாம் நாம் செய்கிற அந்த உதவு மூலமாகவே மன்னிக்கப்பட்டு விடுகின்றன. இப்போமே நம்ம அறவாசி நம்ம பாவங்கள் எல்லாம் மன்னிக்கப்பட்டுடும். அதுவும் தொழுது முடிச்சுட்டு இந்த மாதிரி திக்ருகளை நம்ம ஓதும்போது அன்னி
இன்னைக்கு வேலை ஒரு ஒரு வேலை நம்ம ஓதிட்டு வரும்போது அந்த நாளைக்கு இருக்க பாவங்கள் ஏதாவது தப்பு நம்ம செஞ்சிருந்தா அது எல்லாத்தையும் அல்லாஹ் மன்னிச்சிடுவான். அப்போ பாவங்கள் இல்லாத ஒரு நிலையில, பரிசுத்தமான ஒரு நிலையில நம்ம இருப்போம். பரிசுத்தமான ஒரு நிலையில நாம துவா கேட்கும் போது அந்த துவாவுக்கும் அல்லாஹுக்கும் எந்த திரையும் இருக்காது. மறுக்கப்படாமல் அதை உடனே அல்லாஹ் நமக்கு தந்துடுவான். அதுவும் எவ்வளோ பெரிய சோதனைகள் முசீபத்துக்களால் நாம் சிக்கி இருந்தாலும் சரி, எப்படிப்பட்ட கவலைகளால் நாம் தவிச்சாலும் சரி, அத்தனையும் ஒன்றும் இல்லாமல் போகும், எல்லாமே லேசாகிடும். ஏன்னா நம்முடைய பாவங்கள் எல்லாத்தையும் அல்லாஹ் அந்த நேரத்திலே அந்த நொடியிலேயே மன்னிச்சிடுவான். அதுக்கு பிறகு நாம் மன உருகி அல்லாஹ்கிட்ட நம்ம துவா செய்யும் போது நிச்சயமாக நம் தேவைகள் கபுலாகும். அதனால் ஒவ்வொரு வேளை தொழுகை முடிஞ்சு இந்த திக்ருகளை மறக்காமல் எடுத்துக்குங்க. ஆனால் ஷைத்தான் இதோட நன்மையை அறிஞ்சு தான் அவ்வளோ சீக்கிரம் இந்த திக்ருகளை நம்ம விட மாட்டான். ஏன்னா நமக்கு இவ்வளோ பாவங்கள் உடனே மன்னிக்கப்பட்டுக்கிட்டே இருக்குல்ல, அது வந்து பெரிய விஷயம். ஷைத்தானுக்கு அது நிச்சயம் பிடிக்காது. அதனால என்ன பண்ணுவானா, தொழுகை முடிஞ்ச உடனே இந்த திக்ருகளை நம்ம எடுக்க விட மாட்டான். ஏதாவது ஒரு வேலை வச்சு ஞாபகம் வந்து அந்த டைம்ல நமக்கு ஏதாவது ஒரு வேலை ஞாபகம் வந்துடும், இதை நம்ம மறந்துட்டோமே, இதை நம்ம செய்ய மறந்துட்டோமே சொல்லிட்டு ஓடி போய் அதை பார்ப்போம். இந்த திக்ருகளை ஓத, ஏன்னா இந்த திக்ருகளை ஓதுறதுக்கு ஒரு 5 நிமிஷம் கூட ஆகாது. இதை விட அந்த வேலை நம்மளுக்கு பெருசா தெரியும். அதுக்கு காரணம் ஷைத்தான் அப்படிப்பட்ட ஒரு எண்ணத்தை நம்ம மனசுல போட்டுருவான். அவ்வளவு சீக்கிரம் அவன் ஓத விட மாட்டான். ஷைத்தானுடைய அந்த சதியை நம்ம முறியடிச்சு நாம ஓதணும். இதே மாதிரி இதே திக்ருகளை நைட்டு தூங்க போறதுக்கு முன்னாடி ஓதுதலையும் சிறப்பு இருக்கு. இந்த ரெண்டு வேலைகள்ல ஷைத்தான் நம்மளை ஓத விட மாட்டான். தொழுகைக்கு பிறகு மற்றும் தூங்கும் முன் இந்த இதே சேம் இதே திக்ரு தான் தூங்க போறதுக்கு முன்னாடியும் ஓதுற மாதிரி சுபஹானல்லா, அல்ஹம்துலில்லா, அல்லாஹு அக்பர். இந்த மூணு திக்ருகளை நாம தொழுகை முடிஞ்சு ஓதும் போதும் தூங்கறதுக்கு முன்னாடி ஓதும் போதும் அவ்வளவு சிறப்பு இருக்கு. ஆனா ஷைத்தான் நம்ம ஏதாவது ஒரு காரணத்தை கொண்டு மறக்கடிச்சு விடுவான், தூங்க விட்டுருவான் நைட் டைமா இருந்தா. அதனால அதை மனசுல வச்சுக்கோங்க. நம்ம இந்த துவா ஓதுறதால நமக்கு இந்த அளவுக்கு பலன் இருக்கும் சொல்லிட்டு மனசுல வச்சுட்டு இனி வரும் நாட்கள்ல ஒவ்வொரு வேலை தொழுகை முடிஞ்சும் மறக்காம இந்த துவாவை ஓதிக்கீங்க. பொதுவா நீங்க நிறைய பேர் இந்த திக்ருகளை ஓதக்கூடியவங்க தான் இருப்பீங்க. அது எப்படி நீங்க ஓதுவீங்கன்னா, சுபஹானல்லா 33 முறை ஓதிருப்பீங்க, அல்ஹம்துலில்லா 33 முறை ஓதிருப்பீங்க, அல்லாஹு அக்பர் 34 முறை ஓதிருப்பீங்க. அந்த அல்லாஹ் அக்பர் 33 முறை ஓதி அந்த மிச்சம் இருக்கிற அந்த ஒரு எண்ணிக்கையில இந்த துவாவை சேர்த்து ஓதிக்கிங்க. இவ்வளவு நன்மைகள் நமக்கு கிடைக்கும். ரொம்ப சின்ன திக்ருகள் தான், எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு திக்ருகள் தான். இதுக்காக நம்ம ரொம்ப சிரமப்படலாம் தேவையில்லை, மனப்பட பண்ணோம் அப்படிலாம் அவசியமே இல்லை. எல்லாருக்கும் ஈஸியாக தெரிஞ்ச ஒரு திக்ருகள் தான். ஆனால் இந்த திக்ருகளை ஓதுறதால நமக்கு இவ்வளவு பெரிய பலன் கிடைக்குதுன்னா நிச்சயம் அது சாதாரண விஷயம் இல்லை. ஒவ்வொரு வேளை தொழுகை முடிஞ்சு 100 முறை இப்படி நீங்கள் ஓதும் போது ஒரு நாளைக்கு 500 முறை கணக்கு வருது. அப்போ பார்த்துக்குங்க, இந்த சுபஹானல்லா என்ற ஒரு வார்த்தையை நம்ம ஒரு நாளில் நம்மளுக்கு தெரியாமலேயே எத்தனை முறை ஓதுறோம் சொல்லிட்டு ஒவ்வொரு வேலையை தொழுகை முடிஞ்சுட்டு நீங்க ஓதும் போது. ஏன்னா நிறைய பேருக்கு டைம் இருக்காது தனியா திக்ருகள் எடுக்கணும் சொல்லிட்டு. இந்த மாதிரி தொழுகை முடிஞ்சு மறக்காம இந்த திக்ருகள் நீங்க எடுக்கும் போது ஒரு நாளைக்கு ஒரு 500 முறை கிட்ட நீங்க ஓதிடுவீங்க. அதற்கான பலன் நிச்சயம் அல்லாஹ் உங்களுக்கு தருவான். அதை மனசுல வச்சுக்கிட்டு இனி ஒவ்வொரு வேலை தொழுகை முடிஞ்சும் இந்த திக்ருகளை ஓதுங்க, அதிகமாக துவா செய்யுங்க. உங்கள் மனசில் இருக்க அத்தனை ஹாஜத்துக்களையும் அல்லாஹ் சுபானவு தலா நிறைவேற்றி தரணும்னு சொல்லிட்டு உங்களுக்காகவும் நான் துவா செஞ்சுக்கிறேன். எனக்காகவும் என் குடும்பத்திற்காகவும் நீங்களும் துவா செஞ்சுக்கீங்க. அல்ஹம்துலில்லா, இந்த வீடியோ மூலமாக நீங்கள் பலன் அடைஞ்சிருந்தீங்கன்னா இந்த வீடியோவை மற்றவங்களுக்கும் தெரியப்படுத்துங்க. இந்த வீடியோவை அதிகமாக ஷேர் பண்ணி விடுங்க. இன்ஷா அல்லாஹ் அடுத்த பதிவில் சந்திக்கலாம். ஜசக்கல்லாஹு கைரன் கசீரா. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.